பாட்டு வளம் சொல்றதுக்கு இந்த பாட்டு நீங்க ஞாபகம் வச்சிருந்தாலே காணுங்க, மூன்று பாட்டு இல்லை, அதுல இந்த பாட்டு ஞாபகம் வச்சிருந்தா கண்ணனஞ்சி வர எல்லாமே நாட்டு வளம் தான். மாதம் மூன்று மழையுள்ள நாடு, வருடம் மூன்று விளையுள்ள நாடு, வேதம் மூன்றும் பலாவுள்ள நாடு, விசேஷம் மூன்றும் புடாவுள்ள நாடு, போதம் மூன்றும் நலன் செய்யும் நாடு, புகணம் மூன்றும் பலம் செய்யும் நாடு, நாதம் மூன்றுருவான குற்றாலநாத ஆரிய நாடு எங்கள் நாடு. ஓகே, சொல்லித்தரன் சொல்லுங்க. முதலாவது ஒன்று, மாதம் மூன்று மழையுள்ள நாடு, வருடம் மூன்று விளைவுள்ள நாடு, வேதம் மூன்றும் பலாவுள்ள நாடு, விசேஷம் மூன்றும் குழாவுள்ள நாடு, போதம் மூன்றும் நலன் செய்யும் நாடு, புவனம் மூன்றும் பலம் செய்யும் நாடு, நாதம் மூன்றுருவான குற்றாலநாதர் ஆரிய நாடு என்ற நாடு. ஓகே சரி, விடுகல கொஞ்சம் புது புது சொற்கள் இருக்குது, கொஞ்சம் கடினமா இருக்கலாம், தேவை சொல்லித்தான் மறைய காணிக்கணும். உங்களுக்கு என்ன பாருங்க, மாதம் மூன்று மழையுள்ள நாடு. என்ன மாதம் மூன்று மழையுள்ள நாடு என்றால், ஒரு மாதத்தில மூன்று முறை என்ன செய்யுமா, மழை பெய்யுமா. அங்க ஒரு மாதத்தில மூன்று முறை தவறாத மழை பெய்யும் அந்த குற்றாலம் நாடு. விளக்கத்தை காணிச்சு பார்க்கலாம். வருடம் மூன்று விளைவு உள்ள நாடு. விளைவு என்றால் விளைச்சல், விளைவுட என்ன விளைகள், விளைச்சல் என்ன விளைச்சல், நெல். பெரும்பாலும் நாடு என்று வந்தபடி இது நெல் விளைச்சல் தான் சொல்லுமா, நெல். ஓகே, அப்ப இங்க மூன்று போகங்கள் இருக்கு, வரலாறு படிச்சிருப்பீங்க. மூன்று போகங்கள் என்னென்ன போகங்கள், செருபோகம், இடைப்போகம் என்று சொல்லி கொண்டிருக்கு. இங்க குற்றால நாட்டுல மூன்று போகங்கள் வருடத்தில விளைச்சலை கொண்டுள்ள நாடு. மூன்று போகம் விளை கவனிங்க. வேதம் மூன்றும் பலா உள்ள நாடு. ஓகே, வேதம் என்றால் என்ன, ஓகே. இப்ப இந்து சமய கருத்தின்படி வேதம் என்று சொல்லி ஒரு நூல் இருக்கு, வேதங்கள். அதான் இந்து சமயத்துக்கு பொது நூல் என்று சொல்லி சொல்லுவாங்க. வேதங்கள் நாலு வகையான வேதங்கள் இருக்கு, தெரியாது, நாலு வேதம். ஓகே, ஒன்று இருக்கு வேதம், என்னது இருக்கு வேதம், யசுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். இந்த நாளை வேதங்கள் சொல்றது என்னென்ன, இருக்கு, யசுர், சாமம், அதர்வணம், சரி, நாலு வகை வேதங்கள் சொல்றது. இந்த நாலு வேதத்துக்குள்ள இருக்கு, யசுர், சாமம், இந்த மூன்று வேதத்தை தான் என்ன செய்யறது முக்கியமாக பார்த்திருக்காங்க. அதர்வண வேதத்தை ஆரம்பத்தில் ஒரு வேதமாக மூன்று வேதம் என்பது என்ன, இருக்கு, யசுர், சாமம், மறக்காத இந்த மூன்று வேதங்களும் அங்கு பலாவாக விசேஷம் மூன்று குழா உள்ள நாள். என்ன விசேஷம், கல்யாணம் சாந்திய வீடு குருவிட அப்படியா, என்ன விசேஷம் அப்படிதான், விசேஷம் கல்யாணம் சாந்தி வீடு புது வீடு, அல்லது கல்யாணம் வீடு கீபர்த்ரே வர என்ன, என்ன கிரி, சாரி விசேஷம் என்ன, விசேஷம் விசேஷம் என்றால் கிரியை என்று சொல்லி ஒரு பொருள் இருக்கும். விசேஷம் என்ன, கிரியை. கிரியும் இந்த சமய வழிபாட்டுகள் தான், கோவிடுகள்ல வந்து கிரியை என்று சொல்லுங்க, கிரியைகள் வழிபாடுகள் அதை வந்து கிரியை என்ற பெயர்ல செய்யறோம். நம்ம விடையை கவனிப்போம், மூன்று வகையான கிரியைகள் இருக்கு. என்னெல்லாம் கேள்விகள் வரும், விசேஷம் மூன்று இடப்படுவது யார் என்ற எழுதும். ஓகே, இந்த மூன்று வகையான கிரியைகள் என்னென்னு சொன்னால், ஒன்று நித்தியம் சொல்லுங்க, இரண்டாவது நைமித்தியம், மூன்றாவது காமிகம். அப்ப என்ன விசேஷம் மூன்றும், நித்திய கிரியை, நைமித்திய கிரியை, காமிக கிரியை. இப்ப நித்திய கிரியை என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற கிரி, ஒரு ஆலயத்துல ஒவ்வொரு நாளும் புருஷன் சபை கோயில பார்த்துருக்கீங்க, அது நித்திய கிரி. நைமித்தியம் என்று சொன்னால் விசேடமான நாட்கள் நடக்கிறது, இந்த கோயில திருவிழா நடக்கும் பிரசத்தை கொடுக்கா, அது நைமித்திய கிரி. காமிகம் என்று சொல்றது தேவை நிமித்தம் செய்யப்படுவது.
போதம் மூன்றும் நலன் செய்யும் நாள். போதம் என்று சொன்னால் என்ன? போதம், போதம் என்பது மனிதனுடைய நிலை. போதம் என்ன கருத்து? மனிதன் மனிதனுடைய நிலை. மூன்று நிலைகள் இருக்கு மனிதன் வாழ்க்கைக்கு. என்னென்ன? ஒன்று பிறப்பு, வாழ்வு, இறப்பு. இங்கிலீஷ் சொல்றேன், பர்த், லிவிங், டெத். பர்த், லிவிங், டெத். பர்த் என்ன பிறக்கிறது, லிவிங் என்ன வாழ்றது, டெத் என்ன இருக்கிறது. மனிதனுடைய மூன்று நிலைகளையும் இந்த குற்றால நாட்டில் இருந்தால் நன்மையை கிடைக்கும், நலம் செய்யும் நாடு, நன்மை கிடைக்கும். அடுத்தது புவனம் மூன்றும் பலன் செய்யும் நாடு. புவனம் என்றால் என்ன? புவனம், புவனம்னா உலகம். புவனம் என்றால் என்ன? உலகம். அப்ப பொதுவாகவே மூன்று உலகங்கள் இருக்கின்ற ஒரு கருத்து சொல்றேன். மூன்று உலகங்கள் இருக்காங்க. என்ன மூன்று உலகம்? நாங்கள் வாழ்ற என்ன உலகம்? அல்லது வெண்ணுலகம், மண்ணுலகம், பாதாள உலகம். புவனம் மூன்றும் என்ன சதம் வருது? பூமிக்கு மேல உலகம். சரியா? பூமிக்கு மேல உலகம் இருக்கா? பூலோகம், கவனி, பூலோகம். இதுல என்ன உலகம்? பூலோகம், உபர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம். பூமி கீழே சொல்றேன், அதலம், விதலம், நிதலம், சுதலம், பிரசாதலம், மகாதலம், பாதாளம். இப்படி 14 உலகம் இருக்கின்றது செய்யறாங்க, சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல பிரதானமான 3 உலகம் பூமிக்கு கீழே பாதாளம். இப்ப பூமி, பூலோகம், விண்ணுலகம். ராமாயண மகாபாரதங்களை பாத்திருக்கீங்கன்னா பாதாள உலகத்துக்கு அசுரர்கள் என்னம்மா? இருக்கிறவர்களும் குற்றால நாட்டுக்கு வந்து யாரை வழிபடுவார்கள்? குற்றால நாதன் வழிபடுவார்கள். நாதம் மூன்று ரூபான குற்றால நாதர் ஆரிய நாடுங்கள் நாடு. சொல்லியிருக்க விஷயம் என்ன கவனிங்க, இந்த நாதம் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. நாதம் என்றால் என்ன? ஓசை. நாதம் என்றால் ஓசை. எங்கட சமயத்தின்படி ஓம் என்ற ஒரு மந்திர விளையாட்டு. இந்த ஓம் என்பதைத்தான் பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்துக்கு ஆதாரமான ஓசையாக கொண்டிருக்கிறாங்க. அந்த ஓம் என்கின்ற ஓசையினுடைய நாதம் மும்மூர்த்திகளை குறிச்சி வருது. சொல்லுங்க, இந்த ஓம் என்ற நாதத்தினுடைய தத்துவம் மும்மூர்த்திகள். ஏழர் மும்மூர்த்திகள் சிவன், விஷ்ணு, சொல்லுங்க. இந்த மும்மூர்த்திகளின் ஒரு வடிவமாக விளங்குவதுதான் யாரா? குற்றாலம். மூன்று பேரை சேர்த்தா ஒரு உருவம் யாருன்னா குற்றாலம். ஆனா மூன்று பேர் சக்தியும் அவர்கள் இருக்குன்னா அர்த்தம் விஷ்ணு, பிரம்மா, சிவன். இதுதான் இந்த பாடத்தை சொல்லக்கூடிய செய்தி.